ஸோ ஹாய் கைஸ், இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி வந்துட்டு நான் முன்னாடியே சொல்லியிருந்தா அதாவது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம மேபி வந்துட்டு நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் லெவனை வச்சு ஒரு எபிசோட் மாதிரி கண்டினியூ பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். ஏன்னா நம்ம வந்துட்டு சப்ஸ்கிரைபர் லெவன் வந்துட்டு ஃபுட்பாலில் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸோ ஃபிஃபா 20 சப்ஸ்கிரைபர் லெவன் வச்சு ஒரு மேட்ச் வந்துட்டு ப்ளே பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்னா, அது நடுவில் வந்துட்டு கொஞ்சம் நாளாக வந்துட்டு ப்ளே பண்ண முடியாமல் போயிருச்சு. நான் வந்துட்டு அதை என்ன சொல்கிறேன் அப்படின்னா, மேபி நம்ம அதை வந்துட்டு எபிசோட்ஸ் மாதிரி ட்ரை பண்ணலாமே. மேபி ஒரு நம்ம ஆல்ரெடி வந்துட்டு ஃபிஃபா 20 அபினேஷ் கேரியர் முடிய எபிசோட் போது அது சீசன் 1 முடிஞ்சோடனே இந்த நம்மளுடைய சப்ஸ்கிரைபரோட டோர்னமெண்ட் வந்துட்டு அப்படியே சீசன் 2 கொண்டு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ அது பற்றி தான் வந்துட்டு நான் இந்த வீடியோவில் சொல்லலாம்னு சொல்லி திங்க் பண்ணேன். ஸோ உங்களுக்கு அந்த ஐடியாவில் வந்துட்டு ஓகேவா சப்ஸ்கிரைபர் லெவன் வந்துட்டு எபிசோட்ஸாக போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திங்க் பண்ணி சொல்லுங்கள். ஸோ கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ண, நான் வந்துட்டு கம்யூனிட்டி போஸ்ட் கூட வந்துட்டு உங்களுக்கு மேக் பண்ணுற ஒரு போஸ்ட்டு. ஸோ அதில் கூட நீங்கள் வந்துட்டு ஓட் பண்ணுங்கள். ஸோ சப்ஸ்கிரைபர் லெவன் வந்து நான் எபிசோடை மேக் பண்ணேன்னா உங்களுக்கு அந்த எபிசோட்ஸ் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றத பற்றி நான் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு டீமில் மொத்தமாக வந்துட்டு ஒரு 18 பிளேயர்ஸ் வந்துட்டு சூஸ் பண்ணிப்போம். ஒரு மினிமம் வந்துட்டு 18 to 20 மெம்பர்ஸ் வந்துட்டு சூஸ் பண்ணிப்போம். ஸோ 18 to 20 மெம்பர்ஸ் இருப்பாங்க அந்த பிளேயிங் லெவனில். அண்ட் அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 18 to 20 மெம்பர்ஸில் ஃபஸ்ட்டு மேட்ச்சுக்கு ஆடக்கூடிய பிளேயிங் லெவனில் யார் யாரெல்லாம் இருக்க போகிறீங்க அப்படின்றத நான் எப்படி சூஸ் பண்ணுவேன்னா, அது வந்துட்டு ஸ்பின் வீல் வச்சு தான் சூஸ் பண்ணுவேன். ஸோ ஈச் பொசிஷன் தேவர் கெட் அன் சான்ஸ், அதாவது வந்துட்டு ஒரு ஒருத்தருக்கும் ஸ்பின் வீல் பண்ணுவோம். ஸோ ஸ்பின் வீல் போட்டு அதில் யார் எந்த பொசிஷன் வராங்களோ அவங்க தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு மேட்ச்சுக்கு பிளேயிங் லெவனில் இருப்பாங்க. அண்ட் செகண்ட் மேட்சோட பிளேயிங் லெவனில் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, செகண்ட் மேட்ச்சுக்கு ஃபஸ்ட் மேட்ச் ஆடின பிளேயர்ஸ் எல்லாருமே மோஸ்ட்லி இருப்பாங்க. அதாவது ஆனால் ஒரு 2 to 3 சேஞ்சஸ் வந்துட்டு செகண்ட் மேட்ச்சில் இருக்கு. என்ன சேஞ்சஸ்னால், ஃபஸ்ட் மேட்ச்சில் யார் ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணல. ஸோ நம்ம எல்லா மேட்ச்சுமே வந்துட்டு ஒரு ரேட்டிங் வச்சுப்போம், அதாவது வந்துட்டு ஒரு ஆவரேஜாக ஒரு ஸ்டார்டிங்கும் வந்துட்டு ஒரு ரேட்டிங் வச்சுப்போமே. ஸோ ஒரு ஸ்டாண்டர்ட் ரேட்டிங் என்னன்னா, மினிமம் ஒரு எல்லா பிளேயருமே வந்துட்டு 7.5 ஸ்டார் ரேட்டிங் எடுக்கணும், இல்லைனா வந்துட்டு ஒரு 7 ஸ்டார் ரேட்டிங் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்துட்டு வச்சுக்கலாம். ஸோ அந்த 7 ஸ்டார் ரேட்டிங்கை விட எந்த பிளேயர் வந்துட்டு கம்மியாக எடுக்கிறாங்களோ அந்த பிளேயர்ஸ் வந்துட்டு அடுத்த மேட்ச்சில் வந்து ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு பதிலாக இன்னொருத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் திங்க் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஐடியா உங்களுக்கு எப்படி தோணுது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இதை தான் வந்துட்டு நான் திங்க் பண்ண, மேபி இந்த மாதிரி ஒரு சப்ஸ்கிரைபர் லெவன் வந்துட்டு கொண்டு போகலாம். நம்ம லைவில் ப்ளே பண்ணுறதும் நல்லா தான் இருக்கும், பட் லைவில் வந்துட்டு பண்ண முடியாத காரணத்தினால நான் வந்துட்டு இந்த மாதிரி எபிசோட்ஸ் போகலான்னு திங்க் பண்ணியிருக்கேன். ஒரு மேட்ச் ஒரு வீடியோவில் வந்துட்டு மோஸ்ட் ப்ராபபிள் நான் வந்துட்டு முடிஞ்சாலும் ரெண்டு மேட்சஸ் கவர் பண்ண ட்ரை பண்ணேன். ஏன்னா ஒரு மேட்ச் மட்டுமே நம்ம வந்துட்டு எப்படி ப்ளே பண்ண மாதிரி போட்டோம்னா அது அந்தளவுக்கு இதுவாக இருக்காது. ஸோ இஃப் பாசிபிள் முடிஞ்சளவுக்கு நான் ரெண்டு மேட்சஸ் வந்துட்டு கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு அந்த ஐடியா ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் பிளேயிங் லெவன் ஸ்பின் வீல் வச்சு தான் ஃபஸ்ட்டு மேட்ச்சுக்கு சூஸ் பண்ணுவேன். அண்ட் அடுத்தடுத்த மேட்சஸ் கொண்டு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா, ஒரு பிளேயிங் லெவனில் பெஸ்ட் பர்ஃபார்ம் பண்ணுற எல்லாரும் அப்படியே இருப்பீங்க. அண்ட் லீஸ்ட் ரேட்டிங் எடுத்துக்கூடிய 2 or 3 or 4 பிளேயர்ஸ் வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ணி வருவாங்க. அதாவது மினிமம் ரேட்டிங் என்ன எடுக்கணும்னா, ஒரு மேட்ச் கம்ப்ளீட் ஆகும்போது மினிமம் ரேட்டிங் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு 7 ஸ்டார் ரேட்டிங் எடுத்துக்கணும். அந்த 7 ஸ்டார் ரேட்டிங்க்கு கீழே யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அந்த பிளேயர்ஸ் வந்துட்டு அடுத்த மேட்ச்க்கு வந்துட்டு இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு பதிலாக வந்துட்டு சப்ஸ்டியூட்ல இருக்க வேறு பிளேயர்ஸ் வந்துட்டு உள்ளே வருவாங்க. சப்போஸ் யாரோட ரேட்டிங்கே வந்துட்டு 7 ஸ்டாரை தாண்டலை அப்படின்ற பட்சத்தில், அந்த மேட்ச்சில் யார் வந்துட்டு ரொம்ப புவராக பர்ஃபார்ம் பண்ணாங்க, ஸோ யாரோட ரேட்டிங் வந்துட்டு ரொம்ப ஒஸ்ட் ரேட்டிங்காக இருக்குது, அந்த 4 பேர் வந்துட்டு வெளியில் போயிட்டு உள்ளே வருவாங்க. சப்போஸ் எல்லாருமே வந்துட்டு 6 ஸ்டார் ரேட்டிங் தான் இருக்குது, யாருமே இவங்க இவங்களை விட இவங்க கம்மின்னு சொல்ல முடியல அப்படின்ற பட்சத்தில், மேட்ச்சில் நீங்கள் வந்துட்டு எவ்வளோ இம்பாக்ட் மேக் பண்ணியிருக்கீங்க, ஸோ எவ்வளோ டச்சஸ் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ பாசஸ் பண்ணியிருக்கீங்க, அதை பேஸ் பண்ணி நம்ம வந்துட்டு சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை தான் வந்துட்டு நான் அவங்ககிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு திங்க் பண்ணேன். ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் டூ கமெண்ட் பிலோ. ஸோ நீங்களும் வந்துட்டு அந்த சப்ஸ்கிரைபர் லெவனில் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை இருந்தால் மறக்காமல் கீழே வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் நீங்கள் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. யார் யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்களோ அவங்கள மட்டும் தான் வந்துட்டு நம்ம எடுக்க போகிறோம். ஸோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்களும் என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க எல்லாரும் ரெகுலராக லைவ் வந்தீங்கன்னா மட்டும் தான் அவங்க வந்துட்டு அந்த சப்ஸ்கிரைபர் லெவன்லையும் நம்ம வந்துட்டு எடுப்போம். ஸோ இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே வந்துட்டு சப்ஸ்கிரைபர் லெவனுக்கு நான் பேர் கொடுத்துட்டு லைவுக்கு யாரும் வரலை அப்படின்னா வந்துட்டு நெக்ஸ்ட் சீசனில் வந்துட்டு அவங்க இருக்க மாட்டாங்க. அண்ட் கம்மி இந்த நடக்கிற சீசன்லையும் அவங்க வந்துட்டு பிளேயிங் லெவனில் சான்ஸ் இருக்கு. இப்போ வந்துட்டு சும்மா எக்ஸாம்பிளுக்கு டியூப்பு சிபி எடுத்துக்கோங்களேன், இவங்க ரெண்டு பேர் நான் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பேர் கொடுத்துருக்காங்க சப்ஸ்கிரைபர் லெவனில் வச்சு நம்ம வந்துட்டு ஆட் பண்ணிட்டோம் டீம் உள்ள. ஆனால் அவங்க வந்துட்டு சப்ஸ்கிரைபர் லெவன் மேட்சஸ் வந்துட்டு, அதாவது சப்ஸ்கிரைபர் லெவன் மேட்சஸ்ன்னு வேணாம், மேட்ச் எல்லாம் வந்துட்டு எபிசோடு தான் போட போகிறேன். சப்ஸ்கிரைபர் லெவன் பற்றி நம்ம வந்துட்டு சொல்லும்போது ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு எந்த ஒரு லைவுக்குமே வந்துட்டு ரெகுலராக வராமல் இருந்தாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்க வந்துட்டு டீமில் இருப்பாங்க, அதாவது ஸ்குவாடில் இருப்பாங்க, பட் தே ஓன்ட் கெட் தேர் சான்ஸ் இந்த பிளேயிங் லெவன். ஸோ இதை வந்துட்டு நான் சொல்லிக்க விரும்புகிறேன். நீங்கள் ரெகுலராக லைவில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு வாய்ப்புகள் உண்டு. அண்ட் இதுதான் வந்துட்டு சொல்லி திங்க் பண்ணேன். ஸோ இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. டூ சப்ஸ்கிரைப் டு கிரிக்கெட் டாக்ஸ் தமிழ் நான் உங்கள் APJ. ஸோ இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். அண்ட் தென் டாடா பாய் பாய், சீ யூ ஃப்ரம் கிரிக்கெட் டாக்ஸ் தமிழ். நன்றி, வணக்கம், பாய் நண்பர்களே, பாய். See you in my next video. Bye bye. He keeps his balance and he finds the back of the net. It's a wonderful goal.